இந்த விழாவில் மிகச்சிறப்பாக இந்த அறக்கட்டளை பொழிவை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா விஜயரங்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய அவை நடராஜன் ஐயா அவர்களுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புத்துறை இயக்குநர் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய அகரமுதலை திட்ட இயக்குநர் அவர்களையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். கால அருமை கருதி நான் முதலில் மிகச் சுருக்கமாக ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குமாறு மதிப்புக்குரிய இயக்குநர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த காலத்துக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம. அந்த வகையில் எங்கள் ஐயா சொல்வார், காலம் என்பது காட்டார் என்றுவார் தமிழ் குடிமகன் ஐயா. அந்த காட்டாருக்கு இடையில் நம்ம சிக்கிட்டு தான் இருக்கோம், அது போகிற வழியில் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த வகையில் இன்றைக்கும் முதல் நிகழ்வில் அன்னியார் மிக அற்புதமான, நான் வெளியில இருந்துட்டு என்னுடைய பணிகளையும் பார்த்துட்டு உரையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆய்வுரை. ஒரே இடத்துல உட்கார வைக்க மாட்டாங்க, எல்லாம் அவர் பண்ணுற வேலை, அருள் பண்ணுற அருள் செய்கிற வேலை இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கேன். அவர் செய்ய வேண்டிய வேலை அது. அவர் இன்னைக்கு இருக்கணும்ல, இது ஒப்பெரிய செய்தி. இன்னைக்கு அவர் இங்கே இருக்கிறது மேடையில் இருக்கிறதே மிகப்பெரிய செய்தி. தொடர்ந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். அது மாதிரி பல அலுவல்கள். அடுத்து இந்த நிகழ்வில் இன்றைக்கு சிலப்பதிகாரமாக இருந்தாலும் சரி, ஒரு இக்கால இலக்கியத்தை பல்வேறு ஆதாரங்களோடு பேசுவதிலாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு யார் பார்த்தாலும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பெயர் என்று சொன்னால் எங்கள் பாசத்துக்குரிய ஐயா மேனாள் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், வரலாற்றிலே ஒரு புகழோடு இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிற தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்தினுடைய செயலராகவும் இருந்து தமிழ் பணியாற்றிய ஐயா ஔவையாருடைய அறக்கட்டளை இன்றைக்கு தொடக்கம். இந்த தொடக்கத்திற்கு வருகை தந்திருக்க எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன். இந்த நிகழ்வு யாரை வைத்து முதலிலே தொடங்கலாம் என்று நானும் மொழிபெயர்ப்பு இயக்குநரும் கலந்தாய்வு செய்த போது அண்ணன் பெயரை தெளிவாக உச்சரித்தார். அவை அண்ணன் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு பணிகளுக்கு இடையே காலையிலேயே வருகை தந்து அதற்கேற்றாற் போல இந்த நிகழ்வுகளை அமைக்க வேண்டும் என்று அவரே முன்னிருந்து சொன்னதின் அடிப்படையிலே இன்றைக்கு வந்திருக்கின்ற அண்ணன் அவர்கள் பேராசிரியர் முனைவர் இரா மோகன் அவர்கள், இவங்க ரெண்டு பேருமே மாண்புமிகு இதயதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருக்கரங்களால் விருது பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக அந்த வகையில் இதற்கு தலைமை பொறுப்பு ஏற்க வந்திருக்கிறவர் யார் என்று பார்த்தால் எங்கள் அண்ணன் ஊவேசா வந்து போயிட்டாரெலாம் எல்லாரும் நம்பவே கூடாது. நீங்கள் ஊவேசா இருக்கார், எங்கள் அண்ணன் இளவலகனுடைய உருவிலே இருக்கிறார். எல்லா நூல்களையும் தேடி, அது பரவாயில்லை, நான் என்னுடைய காசு போனாலும் பரவாயில்லை, என்னுடைய உழைப்பு போனாலும் பரவாயில்லை, என்னுடைய உடைமை போனாலும் பரவாயில்லைன்னு எல்லா நூல்களையும் இன்னைக்கு அச்சிட்டு இந்த தமிழ்கூறும் நல்லுலகிற்கு வழங்கி கொண்டிருக்கிற ஈந்து கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் இளவலகன் அவர்கள் தலைமை ஏற்று சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டு இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பெருமகன்களையும் வணங்கி வரவேற்று விடைபெறுகிறேன். வெல்க தமிழ். பத்மஸ்ரீ டாக்டர் அவ்வை நடராஜன் ஐயா அவர்களுடைய முதல் அறக்கட்டளை சொற்பொழிவு. இந்த அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு பொழிவாற்ற வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மோகன் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். இவர் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றியவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் அடிக்கடி என்னுடைய நண்பர் ரவிசங்கர் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர் அடிக்கடி இவரை பற்றி பலமுறை என்னிடம் பேசியிருக்கிறார். இவருடைய பணிகளை நான் வந்து நாமக்கல்லே நான் பணியாற்றுகின்ற காலகட்டத்திலே கவியரசர் கலைத்தமிழ் சங்கம் அப்படின்னு நாங்கள் ஒரு சங்கம் வச்சுருந்தோம். அந்த சங்கத்திலே அவரும் உறுப்பினராக இருந்த பொழுது எங்கள் ஐயா வந்து நிறைய பணிகள் செஞ்சுருக்காருன்னு நிறைய புத்தகங்கள்லாம் கொண்டு காட்டி அவருக்கு விருது வழங்க வேண்டும், ஏன்னா அவர் அவ்வளோ பணிகள் செய்திருக்காருன்னு சொன்னார். அப்போ தான் முதல்ல ஐயா அவர்களை பற்றி எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, ஐயாவுடைய துணைவியாரும் நான் அடிக்கடி கேள்விப்பட்ட பேர் தான். ரொம்ப தமிழ் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய உலகிலே அவங்களும் ஒரு மிகச்சிறந்த பொழிவாளராகவும் மிகச்சிறந்த அறிஞராகவும் இருக்கக்கூடியவர். அந்த வகையிலே இன்றைக்கு மோகன் ஐயாவை பற்றி குறிப்பிடணும் பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள் மட்டுமில்ல புத்திலக்கிய துறையிலும் பட்டிமன்ற பேச்சாளர், மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்னு அடிக்கடி பார்க்கலாம். இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மிகச்சிறந்த பொழிவாளராக நம்முடைய ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர் இன்றைக்கு பேச வந்திருப்பது உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நீங்கள் கருத வேண்டும். ஏனென்றால் நல்ல பொழிவு கிடைப்பது என்பது மிக மிக அரிதாகி போன இந்த காலகட்டத்திலே நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் இந்த பொழிவிற்கு ஒரு அருமையான ஒரு பொழிவை தர வந்திருக்கின்றார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. தனக்கென வாழ்வது சாவுக்கு ஒப்பாகும், தமிழ்க்கென வாழ்வதே வாழ்வதாகும் என்ற நிலைப்பாட்டுடன் இளமை தொட்டு வாழ்ந்து வருகிறேன். இந்த நிகழ்விற்கு நான் தலைமை தாங்குவது என்னை பொறுத்தவரையில் பொருத்தமன்ற. நான் தமிழ் ஆய்வுக் களத்தில் இல்லாதவன், அதே நேரத்தில் தமிழ் ஆய்வை மேற்கொள்கின்ற இளம் தமிழ் செல்வங்களுக்கு
என்னாலான பங்களிப்பை தமிழால் கொடுத்து வருபவன். ஆனால் ஒன்று மட்டும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அம்மையார் அவர்கள் உறவேந்தரை பற்றி மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் பேசினார்கள். நான் இதற்கு முன்பு நான் கேட்டதில்லை, நேரம் போனதே தெரியவில்லை. ஔவை அவர்கள் வெளியிட்ட நூல்கள் அனைத்தையும் ஒரு சேர வெளியிட்டவன் என்ற தகுதியோடு உங்கள் முன் இருக்கிறேன். திருவருட்பாவை ஐயா அவர்கள் முன்னர் வெளியிட்டதால் அதனை தவிர்த்து உறைவேந்தர் நூல்கள் 28 நூல்கள், 12,232 பக்கங்கள் அடங்கிய நூல்களை 28 தொகுதிகளாக வெளியிட்டேன். அந்த ஒரு தகுதி. அதற்கு அடுத்து இதற்கு முன் 1980களில் நான் பிறந்து வளர்ந்த உரத்தநாட்டு பகுதியில் பாவேந்தர் தமிழியக்க மாநாடு என்ற பெயரில் 3 நாட்கள் ஏறத்தாழ 4 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினேன். தமிழ்நாட்டில் இருந்த தமிழ் அறிஞர்கள், குறிப்பாக திராவிட இயக்கம் தனித்தமிழ் இயக்கத்தை சேர்ந்த அறிஞர் பெருமக்களை நாம் அழைத்து 3 நாட்களும் விழாவை நடத்தினேன். அதில் ஐயா அவர்கள், இப்பொழுது பன்முக பார்வையர் என்று பேசுகின்ற ஐயா அவர்கள், தமிழ் வளர்ச்சித்துறையின் செயலாளராக இருந்தார். நான் வந்து வர வேண்டும் என்று கேட்டேன். எந்த மறுப்பும் சொல்லாமல் நான் வருகிறேன் என்று கூறினார். அந்த நிகழ்ச்சியில் ஐயா அவர்களும் ஐயா செல்லம்புலி அவர்களும் கலந்து கொண்டார். நான் சொல்லிவிட்டு போய்விட்டேன். அழைப்பு கொண்டு வந்து கொடுக்கும்போது அவருக்கு கொஞ்சம் நான் சங்கடத்தை ஏற்படுத்திவிட்டேன். பாவேந்தர் விரும்பியது தனியாட்சியா தன்னாட்சியா என்ற தலைப்பை போட்டு அவர் பேரை அச்சிட்டு விட்டேன். நான் வந்து என் மேல் உரிமையோடும் அன்போடும் மிகவும், நான் இந்த இடத்தில் இருந்து கொண்டு எல்லாருக்கும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். முதல்வருக்கு இது போனால் என்ன நினைப்பார்கள், மத்திய அரசு என்ன நினைப்பார்கள், என்ன தம்பி இப்படி செய்து விட்டாயே, நான் ஏதாவது தமிழுக்கு செய்ய வேண்டும், எனக்கு வேறு தலைப்பு ஏதாவது கொடு அப்படின்னார்கள். உங்கள் விருப்பப்படியே நீங்கள் சொல்லுங்களா என்றேன். மேடைக்கு வரும்பொழுதுதான் நான் ஒரு தலைப்பை சொன்னேன், பாவேந்தர் ஒரு உலக பாவலர் என்று பேசும்படி சொன்னேன். உடனே ஒத்துக்கொண்டார். அன்று அவர் பேசிய பேச்சு எந்த தயாரிப்பும் இல்லாமல் வந்து பேசினார். இன்று எனக்கு 72 வயது, ஏறத்தாழ 45 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றும் எனக்கு நினைவு இருக்கிறது. அந்த நிகழ்வில் தான் ஐயா செல்லம்புலி அவர்களும் கலந்து கொண்டார். இந்த பெருமையோடு அவரை அழைத்தவன், அவருடைய தந்தையார் நூல்களை வெளியிட்டவன் என்ற தகுதி ஒன்றுதான் எனக்கு உண்டு. வேறு வகையில் எனக்கு எந்த தகுதியும் இல்லை. தெளிவாக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். பழந்தமிழ் நூல்களை எல்லாம் நான் தேடி எடுத்து வெளியிடுவதற்கு எனக்கு அடித்தளமாக இருந்த பெருமக்களில் நான் முன்னே அமர்ந்திருக்கின்ற ஐயா செல்லம்புலியும் ஒருவர். இதுகாரம் ஏறத்தாழ 2.5 லட்சம் பக்கங்கள் அடங்கிய 1,700 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். இன்னும் வெளியிட இருக்கிறேன். ஆனால் எந்த இதுவும் இல்லாமல் அவருடைய தந்தையாருடைய நூலை நான் வெளியிடும் பொழுது தமிழ்நாட்டில் பாவாணர் தொட்டு திருவிக நாசி கந்தையால் சமய எல்லா அறிஞர்கள் நூலையும் வெளியிட்டேன். வருத்தமான செய்திகளும் உண்டு. குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருந்தால் ஒருவர் அவரை ஏன் கூப்பிட்டீங்க, என்ன ஏன் கூப்பிடல, என்ன 2 பேரையும் மேடையில் ஏற்றுங்கன்னு சொன்னதெல்லாம் உண்டு. ஆனால் ஔவை அவர்கள்
காட்டிய பெருந்தன்மை என்னை நிலைகுலை வைத்தது. எவையா வெளியிட போறான்? என் அப்பாங்கிறதுக்காக இல்ல, இந்த நூலை வெளியிட்டு எவன் படிக்க போறான்? ஏன் இப்படி பண்றீங்க? இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு வந்தது என்பதை இங்கே உள்ள என் எதிரே அமர்ந்திருக்கின்ற இளம் தமிழ்ச்செல்வங்களுக்கும் பெரியோர்களுக்கும் தெரியும். இனியும் நான் அந்த நிலையிலிருந்து ஒதுங்காமல், ஆனால் நான் ஒரு நிலைப்பாட்டோடு தான் இந்த நூல்களை வெளியிடுகிறேன். திராவிட இயக்கத்தின் எழுச்சியும் தனித்தமிழ் இயக்கத்தின் எழுச்சியும் தான் நமக்கு காரணம். இப்படி எழுதிய நூல்களைத்தான் நான் வெளியிட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஐயா அவர்களிடம் உள்ள தனிச்சிறப்பு என்னன்னா, எவ்வளவு நிலையில் நாம் என்ன சொன்னாலும் அவருக்கு முரண்பட்ட கருத்தாக இருந்தால் கூட நாம் போய் சொன்னோன்ன என்னுடைய கடந்த கால நிலை கூட அவருக்கு தெரியாது. நான் தமிழுக்கு செய்யறேன், எதாக இருந்தாலும் எழுந்திக்கணும்னு யார்கிட்ட வந்தாலும் சொல்லுவார். யார்கிட்ட வந்தாலும் சொல்லி அதை செய்யணும், இதை செய்யணும், எதா பண்ணணும்னு அப்படி ஒரு பேருள்ளா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 அறிஞர்கள், அதில் ஐயா சேலம்புலியவர்கள். ஐயா அவர்களுடைய நிகழ்வில் நான் பங்கேற்பது கொடுத்து வைத்தவன். இன்றைக்கு உயர்கல்வி நிலைகள் எந்த நிலையில் இருக்கின்றது நான் சொல்ல வேண்டியதில்லை. துணைவேந்தராக இருந்தார், போட்டிருந்த சட்டையோடு வெளியிலே வந்தார் ஐயா செல்லமுடியும். அப்படித்தான் இன்று துணைவேந்தர் பதவியெல்லாம் கொச்சப்படுத்தி விட்டார்கள், வெட்கமாக இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதற்காகவா உழைத்தார்? இப்படி தவறு செய்வதற்காக உழைத்தார்? நம்ம எல்லாம் இந்திய அளவில் தலைவணி வைத்து விட்டார்கள். இருந்தாலும் அதையும் தாங்கிக் கொண்டு நாம் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறேன். ஐயா அவர்கள் கலந்து கொண்டது எனக்கு மிகுந்த பெருமை, மகிழ்ச்சி. ஏனென்றால் நான் எந்த நூலை வெளியிட்டாலும் அவர்கிட்ட சொல்வேன், செய்யுங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. இந்த ஆண்டு நான் அப்பாத்திரையார் நூல்களை வெளியிட்டேன். ஏறத்தாழ 97 நூல்கள், 48 தொகுதிகளாக வெளியிட்டேன். இப்பொழுது மிக விரைவில் வெளிவர இருக்கின்றது தொல்காப்பிய உரைத்தொகையின் பழந்தமிழ் உரையாசிரியர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியது. அதேமன்று சங்க இலக்கிய களஞ்சியம் என்ற நூலையும் விரைவில் வெளியிட இருக்கிறேன். இந்த நூல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மையெல்லாம் உருவாக்கி நம்மையெல்லாம் வேட்டியும் சட்டையும் கட்டப்பட்டு மேடையில் அமர வைத்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, இந்த ரெண்டு பேரையும் உலகத்துக்கு காட்ட வேண்டும். திராவிட இயக்கம் ஆட்சியில் இருந்தது, இருக்கிறது. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு காந்தியுடைய நூல்களை எல்லா மொழியிலும் மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள். மராட்டிய மாநிலம் அம்பேத்கர் நூல்களை வெளியிட்டது. ஆனால் அண்ணாவை நாம் ஒரு அரசியல் தலைவராக, ஒரு கட்சியின் தலைவராகத்தான் நாம் பார்க்கிறோம், காட்டியிருக்கிறோம். நம்முடைய தலைவர்கள் செய்யவில்லையே என்ற மனக்குமரலோடு இந்த ஆண்டு அண்ணாவின் படைப்புகள் ஏறத்தாழ 40,000 பக்கம், ஏறத்தாழ 100 தொகுதிகள், வெளியிடும் பணியில் தொடங்கிவிட்டேன். இதற்கு முன்பாக அண்ணா மேல் பற்றுள்ளவர்கள், அண்ணாவின் மேல் ஆழ்ந்த பற்றுள்ளவர்களாக நான் கருதி கொண்டிருக்கிற அவ்வை சிலம்பொலி, இன்னும் சில அறிஞர்கள் கட்சி மாற்றியங்களுக்கு அப்பாற்பட்டவர்களை வைத்து அண்ணாவை முழுமையாக இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்றிருக்கிறேன். சாதியாலும் கட்சியாலும் மதத்தாலும் நாம் பிரிந்து பிளவுண்டு நம்மை மறந்து நம் இனத்தினுடைய பெருமை மறந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் இவர்களெல்லாம் உயிரோடு நடமாடிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அண்ணாவை கொண்டு வந்து சேர்ப்பது என் கடமை. முடிப்பேன். நன்றி, வணக்கம்.